பெண்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது என்று ஓங்கார குடிலாசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதனால் இந்த உலகம் ஒண்ணுமே அழிந்திருக்கும். முதலாவது மகனை முதலாவது இறந்து விட்டார். இரண்டாவது தரமாக வந்து போவன் முதலாவது மகனை தன் பிள்ளையோட அளவு கடந்து அன்பு செலுத்தினால் அது செலுத்துகின்ற பெண்களும் இருக்கிறார்கள். அந்த தாய்கள் உண்டு, தெய்வம் அவள். அதனால தான் இந்த உலகம் இன்னும் இருக்குன்னா வள்ளுவன் கண்ணோட்டம் இன்னும் கழிவுருகாயினான். இல்லை என்றால் என்ன ஏற்படுனா, புதத்தாத்து மகனை கொடுமை செய்தால் அடுத்த ஜென்மத்தை அடுத்த ஜென்மத்தை எப்படி வேணா ஊனமுள்ள பிள்ளைகளாக பிறகு பிடிச்சி கட்டி அழுகுது போட்டான். ஊனமுள்ள பிள்ளை கை ஊட முடியாது, அவனை காப்பாற்ற முடியாது. ஆயுள் பூராவும் அவனோட போராடிட்டு இருப்பான், கண்ணீர் விட்டுட்டே கதறிக்கிட்டு இருப்பான். ஊனமுள்ள பிள்ளையாக பிறந்திருக்கும், கைவிட முடியாது, பாசம் சூழ்ந்திருக்கு. கடைசி வரலும் அந்த பிள்ளையை பார்த்து ஏங்கி ஏங்கி சாவான். என்ன ஆகணும்னா, முன் ஜென்மத்தில் முதலாவது மகனை அன்பு கட்டாமல் தான் பிள்ளையாக நினைக்காமல் அந்த பிள்ளைக்கு முதலாவது பிள்ளைக்கு கொடுமை செய்த காரணத்தினால் தான் ஊனமுள்ள குழந்தைய எப்படி முட்டிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அல்ல, இல்லை சாயிரு சாவர முட்டும் நீ அந்த பிள்ளைய பார்த்து ஆளுவிடானா? அழுதானல்லவா முதலாவது மகன், அம்மா இப்படி கொடுமை செய்கிறாளே, அம்மா போய் கொடுமை செய்கிற அழுதானல்லவா? அந்த கண்ணீர் உன்னை சும்மா விடாது. இவ அடுத்த ஜென்மத்தில் காலங்கை வராத பிள்ளையை வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ முதலாவது வருவாயில் கணவனை இறந்து பேசியதால் ஊனமுள்ள கணவன். ஆக இப்படியெல்லாம் பாவம் இருக்கும். எப்படியா இந்த உடம்பை நீ மாற்றுவாய்? எப்படி மாற்றுவது? விஷம் உள்ள உடம்பை மாற்றி இப்பவே உன்னுடைய பெருமித்தே இவ்வளோ பிரச்சனைகள் வினை சூழ்ந்து அல்லற பொழுதாய். ஆக ஞானிகள் ஆசி இதெல்லாம் எதுக்கு சொல்றா? இப்படியெல்லாம் அச்சுறுத்துவது நோக்கம் அவரவர்கள் கிடைத்திருக்கிற இந்த மாடு பிறவியை அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை பொட்டி தவம்பெற்று வாழாமல் உற்பத்தி செம்பொன் உடமை பெறு வாழ்வ நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போலாண்டனர், பாம்பு வாய் தேரை போலாண்டனர். அது கிடைத்திருக்க இந்த மாடு பிறவி கிடைத்திருக்கு. அவர் வண்ண இந்த உடம்பை ஆழகால விஷயத்தையே அமிர்தமாக உண்ணுகின்றான். அப்பேற்பட்ட இந்த உடம்பை ஞானிகள் ஆசி பெற்று அவரவர்கள் ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும் என்று நான் கண்ணோட்டம் என்ற ஒரு பேருக்கு தான் பேசினேன். குரல் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கேன், இரண்டு ஒரு குரல் சொல்லியிருக்கேன், முத குரலும் கடைசி குரலும் சொல்லியிருக்கேன். ஏன்னா கடைசி குரலுக்கு பல்வேறு வகையான அர்த்தம் கண்டு கண்டுபிடிக்கலாம். அவரவர் விருப்பம் அது. என்னுடைய புல்லறிவிக்கப்பட்டது, ஏன்னா போதிய கல்வியறி இல்லாதவன் நான். ஆகவே கண்ணோட்டம் என்ற அதிகாரத்துக்கு ஏதோ நான் சில கருத்து சொல்லியிருக்கிறேன். அதில் குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.